வந்து நோயாளிகளை வந்து அடிப்பீங்களா இல்லை பாதுகாப்பிற்கு என்ன செய்யும்? சில பேர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க எப்படி கையாளுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஏன் இது வந்து மோசமான போதை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம், அதை பத்தி சொல்லுங்க. போதைன்னாவே மோசம்தான். ஸோ ஒரு போதை பழக்கம் என்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். யார் இருக்காங்க அப்படின்னா, மிராக்கல் ஃபவுண்டேஷன் லைன் டாக்டர் பி குமரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. குடி மற்றும் போதைனால பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தரதான் அவங்க இருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹே, லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. குடி மட்டும் போதைனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுக்காக பல சொல்யூஷன் நீங்க தந்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. குடி பழக்கத்தினால உண்மையாகவே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதோட பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கு. நிறைய பேருக்கு வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ குடி என்பது ஒரு பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சமுதாயத்தில் இருக்கு. உண்மையாகவே அது பழக்கமாக இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை. மிதமிஞ்சிய ஒரு செயல் வந்து ஒரு அடிமைத்தனமாக மாறி அடிமைத்தனத்திலிருந்து அடுத்த கட்டமாக நோயாக மாறும்போது தான் பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது. மிராக்கல் ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன நாங்கள் செய்கிறோம்னா, அந்த மிதமிஞ்சிய பழக்கத்தினால் ஏற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் நோயிலிருந்து மீள்றதுக்கு சிகிச்சை மூலமாக உதவி செஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ நாள் இந்த மிராக்கல் ஃபவுண்டேஷன் நடத்திட்டுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இந்த மிராக்கல் வந்து இயங்கிட்டுருக்குது. 14 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். போதைனா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். குடி போதை என்பது ஒரு அளவோடு இருக்கிறவர்களும் அது ஒரு பழக்கம். அளவு மீறிய பிறகு அடிமைத்தனம், அடிமைத்தனத்தையும் எல்லை கடந்த பிறகு நோயாக மாறும். ஸோ குடி போதை என்பது மிதமிஞ்சி பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம்தான் அந்த குடி போதை நோய். குடி போதை நோயை பத்தி கரெக்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் ஏன் குடி போதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்காம இருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இப்போ நம்ம சமுதாயத்துல போதிய விழிப்புணர்வு இல்லை. அதை போதிய விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பழக்கம், மனசு வச்சு அவர் நிறுத்திடுவார், எங்கள் வீட்டில் அது மாதிரி இல்லை, அளவாக குடிக்கிறாரு, அவரோட தேவைகளை செய்கிறாரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வந்து காலப்போக்கில் மாறும்போது அது பாதிப்புக்கு உள்ளாகும் போது தான் அந்த விழிப்புணர்வுக்கு அவங்க வராங்க. அது வரையில வந்து இது தவறு, சரியில்லை, குடி பழக்கம் என்பது ஒரு தவறான காரியங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால்தான் இந்த நிலையை அப்போ சொல்றாங்க. மக்கள் ஏன் போதை நிலைமைக்கு அடிமையாகிறாங்க? இது மக்களோட சொல்றதை விட குணாதிசய விஷயத்தினால் ஏற்படுற விஷயம். அதிக எதிர்பார்ப்பு, அதை பத்தின ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம், இந்த மாதிரி காரியங்களால் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல அதை செய்யும்போது, அதை மிதமிஞ்சி செய்யும்போது அதுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமானா அமிர்தமும் நஞ்சும் வாங்குற மாதிரி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஓகே, இதை பத்தி டீட்டெயிலாக சொன்னீங்க. ஆனால் இப்பெல்லாம் வந்து சின்ன வயசுல அடிமை ஆகுறாங்க இல்லையா, சிறிய வயதுலேயே ஆயிடுறாங்க. அடிமைத்தனத்துக்கு வயசெல்லாம் கிடையாது, எந்த வயசுல வேணாலும். ஆமாம், அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கு. பயன்படுத்துவதுக்கு வயது வரம்பு கிடையாது. 12 வயசுலையும் பயன்படுத்துகிறாங்க, 80 வயசுலையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பயன்படுத்துகிற முறைகேடுகளினால தான் அந்த அடிமைத்தனம் வருது. ஸோ வயசு வந்து வித்தியாசமே கிடையாது. ஸோ நாங்களே அந்த சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 80 வயசுலும் சிகிச்சை கொடுக்குறோம். அதனால் வயது சம்பந்தமான ஒரு வியாதியும் இல்லை, வயது உள்ளவர்கள் தான் அடிமையாகணும்னு அவசியமும் இல்லை. ஏன் இது வந்து மோசமான போதை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், அதை பற்றி சொல்லுங்க. மோசமான போதை அப்படின்றது எதுவுமே இல்லை. போதைன்னாவே மோசம்தான். ஸோ நஞ்சை வந்து இதில் நல்ல நஞ்சு கெட்ட நஞ்சுலாம் சொல்ல முடியாது. ஒரு போதை பழக்கம்ங்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த போதை பழக்கம் நடைமுறை பாவனைகளை வாழ்வியல் முறையை மாற்றிடும்.
ஸோ அந்த மாதிரி வாழ்வியல் முறை மாத்திர எந்த ஒரு காரியமும் போதை மட்டும் இல்லை செயல்முறையும் கூட. அதனால் மோசமானதுங்கிறது சரியானதுங்கிற விஷயமே இல்லை. ஸோ போதைனாலே மோசமானது தான். ஓகே, இதை வந்து ஒரு முறை செய்தால் அடிமையாகிட முடியுமா? இல்லை, இதை ஒரு முறை செய்தால் அடிமையாகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்கிறதுனால வருது. ஸோ சார்புன்னு சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து சார்ந்து இருக்கும் போது அந்த தொடர்ந்து செய்யும் போது மிதமிஞ்சி செய்யும் போது தான் அடிமைத்தனம் வருது. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்காங்க. ஸோ என்றைக்கோ செய்கிறவங்க, அளவாக செய்கிறவங்க, எப்போதாவது ஒரு முறை செய்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி அது கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதில்ல. ஸோ அவங்க நிறுத்தணும்னு நினைக்கிறதில்ல, அதில் பாதிக்கும் படுறதில்ல. ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வேணால் பாதிப்பு இருக்கலாமா, கண்டி நடைமுறை வாழ்வு பாதிக்காது. ஸோ இந்த மிதமிஞ்சி அளவுக்கு அதிகமாக பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. கண்டிப்பாக தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிமைத்தனத்தில் உள்ளவர்கிட்ட அணுகுமுறை கோளாறு இருக்கும், நடத்தைகள் கோளாறு இருக்கும், உணர்வுகள் கொந்தளிப்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் அவர்கிட்ட இருக்கும். இந்த அறிகு அதுவும் இல்லாமல் அந்த கோளாறு எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும்னா, முழுக்க முழுக்க மறுத்தலில் இருப்பார் அவர். அவர் ஒத்துக்கிற தன்மைக்கே வரமாட்டார். மறுத்தல் தான் அந்த ஆளுமை கோளாறுக்கு உண்டான விஷயத்தை வெளிப்படுத்தும். ஸோ எளிமையாக அவர் கோளாறில் இருக்கிறாருங்கிறத எங்களால் எளிமையாக அவரை கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக குடி போதை பழக்கம் வந்து சார்பு நோயான மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ மனநல கோளாறை கண்டிப்பாக அது உருவாக்கும். அந்த மாதிரி உருவாக்குற விஷயங்களை நாங்கள் கண்கூடா பார்த்துட்ருக்கோம், அதுக்கு சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக போதைக்கு அடிமையானவங்களால் வந்து இப்போ லவ் அண்ட் கேர் மெயினாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த லவ் அண்ட் கேரோடு இல்லாமல் மருத்துவ உதவியோடு தான் அவங்கள நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். ஸோ மருத்துவ உதவி இல்லாமல் அவங்கள நம்ம கேர் எடுக்கவே முடியாது. ஏன்னா உடல் ரீதியான உபாதைகளோடு வரவங்கள, ஸோ மருத்துவ உதவியோடு தான் அவங்கள நம்ம அக்கறை எடுத்தாகணும். அப்படி அக்கறை எடுக்கிறது தான் முறையான சிகிச்சை முறை. ஸோ அன்பும் அக்கறையும் அவர்கிட்ட அதிகமாக தேவை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி விரக்தியோடு வர ஒரு நோயாளி. அந்த நோயாளியின் மீது நமக்கு அன்பும் அக்கறையும் ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பும் அக்கறையும் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானதும் கூட. கண்டிப்பாக அந்த லவ் அண்ட் கேர் தான் இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராமே அதான் எங்களுக்கு. ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் எதுக்கிட்டோம்னா, அந்த அன்பும் அக்கறையை சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ அஃபெக்ஷனோட இருக்கும் அந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டி அடிக்ஷன் கம் ரீஹாபிலிட்டேஷன். அந்த டி அடிக்ஷன் இருக்கு ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ மருத்துவ சிகிச்சை காலம் வந்து 21 நாட்கள். இது சிம்டம் ஆஃப் ஆல்கஹாலிசம் சொல்லுவாங்க. அந்த சிம்டம்மை வந்து சரி பண்ணுறதுக்கு 21 நாட்கள் போகும். ஸோ விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு 48 நாட்கள் தேவைப்படும். அதாவது உடல் கூறுகள் விஞ்ஞான ரீதியாக குணமடையிறதுக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, சைக்கோ தெரப்பிக்கு ஒரு 90 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட மினிமம் 3 மந்த்ஸ் வந்து ஒரு சிகிச்சை முறை. அது முறையான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு மாதத்தில் சரி பண்ணிடுவோம், 2 மாதத்தில் சரி பண்ணுவோங்கிறது அது ஒரு முறையான சிகிச்சை இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட் மெண்டல் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சிகிச்சை காலம் கொடுத்துருங்க அவங்க, மினிமம் 3 மந்த்ஸ் டு 4 மந்த், அதாவது 120 டேஸ். அதுக்கு ஒரு அனுமதிக்கிற ஒரு முறையை வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசாங்கமே பண்ணி கொடுத்துருக்குது. அரசாங்க முறை பிரகாரம் அதை நம்ம செய்யும்போது ஒரு 4 மாதங்கள் சிகிச்சை முறை தேவைப்படுது. இங்கே அந்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா, மருத்துவம், மனோதத்துவம், ஸோ விஞ்ஞானம், அது இல்லாமல் ஆன்மீகம், ஸோ இதெல்லாம் கலந்ததை தான் அந்த ஒரு சிகிச்சை முறை. ஸோ யோகா இருக்குது, அது மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓ பல வருட பழக்க வழக்கத்தை 1 மாதத்தில் சரி பண்ண முடியுமானா, முடியவே முடியாது. ஸோ இந்த சிகிச்சை காலம்ங்கிறது 90லேருந்து ஒரு 4 மாத காலங்கள். கண்டிப்பாக எல்லா நோயாளிக்கும் அல்ல, சில நோயாளிகளுக்கு 21 நாட்கள்லேயே மருத்துவ சிகிச்சையிலே சரியாகக்கூடிய நோயாளிகளும் இருக்கிறாங்க. ஸோ சிகிச்சை காலங்கிறது 90லேருந்து 4 மாதங்கள்லேருந்து கால தேவைப்படுகிறது. ஸோ ரீஹாபிலிட்டேஷன்றதுக்கு காலமே இல்லை. குறைஞ்சது அரசு சொல்கிற முறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா 240 நாட்கள் சிகிச்சை அளிக்கலாம். 2 மனநல மருத்துவர் உதவியோட அவங்க பரிந்துரையை பெறோட 240 நாட்கள் அவங்களுக்கு சிகிச்சை தரப்படலாங்குது.
ஸோ மென்டல் ஹெல்த் சொல்றது, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதை முறையாக பயன்படுத்தும் போது அந்த சிகிச்சை முறை சரியாக இருக்கும். இதுதான் சிகிச்சை காலத்தோட கால அட்டவணை. குடிபோதை சிகிச்சை பலன் அளிக்குமா அளிக்காதா சார், அதை பத்தி டீடைலா சொல்லுங்க. பலன் அளிக்குமா அளிக்காதா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கு பலன் அளிக்கும். அந்த பலன் எப்படி அளிக்கும்னா, ஒரு முழுமையான சிகிச்சை வந்து கண்டிப்பாக இந்த சிகிச்சை முறை வந்து கண்டிப்பாக பலன் அளிக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு எங்கள் நிறுவனமான மிராக்கல் ஃபவுண்டேஷனில் நாங்கள் முழுமையான சிகிச்சையை கொடுத்து அதில் குணமாகி பலனடைஞ்ச நோயாளிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஆயிரம் பேர் வந்து இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இதை கண்கூடாக செயல்முறையில் பார்த்ததுனால ஸோ ஆணித்தரமாக என்னால் பலன் அளிக்குங்கிற உண்மையை வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக பலன் அளிக்கும் சார். ஆக்சுவலாக டீட்டெயிலாக வந்து குடிபோதையை பற்றி கேட்டிருந்தோம், அதுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தா பலன் எடுக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தீங்க. மறுவாழ்வு மையத்தில் வந்து நோயாளிகளை வந்து அடிப்பீங்களா இல்லை பாதுகாப்பிற்கு என்ன செய்வீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த கருத்துக்கள் வந்து சமுதாயத்தில் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி அது வந்து அந்த முறைகேறான செயல்கள் வந்து அவசியமும் இல்லாத ஒரு கூட என்னை பொறுத்தவரை மிராக்கள் என்ன விரும்புதுன்னா, மருத்துவ உதவியோட மருத்துவ முறையில் ஒரு நோயாளியை குணப்படுத்தும் போது அவரை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, அவர் குடியை நிறுத்தினவுன்னா அவர் உடல் உபாதைகள் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் வரும்போது அவரை அணுகிறதுக்கு முறையான சிகிச்சை முறை தேவை. ஸோ அந்த சிகிச்சை முறையை இருந்தாலே நீங்கள் சொல்கிற அந்த குறை இல்லாமல் செயல்படுத்த முடியும். அது வந்து மிராக்கள் வந்து அதில் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஒரு அரசாங்க முறைப்படி அவங்க சொல்லிக் கொடுத்த வழிமுறைப்படி இன்றைக்கி எந்த குறையும் இல்லாமல் இவ்வளோ வருஷங்கள் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ மருத்துவ உதவியோட அக்கறையோடு அதை செய்யும்போது நீங்கள் சொல்கிற அந்த கேட்குற கேள்விக்கு அவசியமே இல்லாத ஒன்று. இன்னொன்று, எங்கள் நிறுவனத்தில் மிராக்கல்ல உள்ளே இருக்கிற நோயாளிகளை சிசிடி கேமரா மூலமா ஸோ பாதுகாப்போடு அவங்கள கண்காணிக்கிறதுக்கு வசதிகள் எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் அவருக்கு உதவியாளர்களாக வார்டன்களை வச்சு அவங்கள நாங்கள் ஸோ முழு நேரமும், அதாவது இரவு பகல் ரெண்டு விதமாக ரெண்டு பிரிவாக ஒரு டீமை பிரித்து ஸோ கண்காணித்து அவங்கள பாதுகாப்போடு சிகிச்சை கொடுத்துருக்குறோம். இன்னவரலாம் மிராக்கல்ல ஒரு முறையான சிகிச்சை முறையை நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை அடிக்க வேண்டிய அவசியம் ஏன் இல்லைன்னா, அந்த நோயாளியோட பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சு வேலை செஞ்சால் அது அவசியமே இல்லாமல் உண்மை இதுதான். ஸோ மிராக்கல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் பாதுகாப்போட அக்கறையோடு தான் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்.